என்ன மாப்பிள்ள, வந்ததுல இருந்து அமைதியா பேசாம இருக்கிறீங்க? என்ன பொண்ணு வீட்டு சிட்டிதா குறை வச்சிருவோன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க மாப்பிள்ள, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான். என் சொத்து முழுக்க என் பொண்ணுக்கு தான். தங்க தட்டுல வச்சு உங்களை தாங்குறோம், கவலைப்படாதீங்க. என்னமாமா சரியா சொன்னீங்க மச்சான், அதான் பொண்ணோட அப்பா சபையிலே வாக்குறுதி கொடுத்துட்டாருல்ல. என்ன தயக்கம், என்ன யோசனை? இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் அமைய நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. ஐயா, எனக்கு வரதட்சணை பணம் காசு இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான். அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும். உங்க பொண்ண கால ஃபுல்லா கண்கலங்க பாத்துக்கிறது என் பொறுப்பு. உண்மையத்தானே சொல்றேன் என் புள்ள, மாப்பிளை பத்தி விசாரிச்சிருப்பீங்க ஊருக்குள்ள. நல்ல குணமா தங்கமான புள்ள, அதனால வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிருவோம். நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம். காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்ட பிள்ளைங்க வாழ்க்கையை தொடங்குவாங்கல்ல. சபையில பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்க பார்த்து ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. யாரு வேண்டான்னு சொன்னா? வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வைப்போம். மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து காலகாலத்துக்கு நல்லா சந்தோஷமா வாழட்டும். நம்ம பையன் பொண்ண வாட்ஸ்அப்லதான் பாத்துட்டு இருக்காரு. துணி எடுத்து கொடுத்து விடுங்க, மாத்திட்டு பொண்ணு வரட்டும். அச்சுச்சோ, மறந்துட்டேம்மா. இப்படி ஒரு நல்ல வரன் அமைஞ்சதுல எல்லாத்தையுமே மறந்துட்டேன். நான் போய் பொண்ண ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க வீட்டு மகாலட்சுமி அனுப்புங்க. ரெண்டு பேரும் இப்படியே பார்த்துருந்தா எப்படி? பெரியவங்க பேசணும் சமாச்சாரம் நிறைய இருக்கு. ரெண்டு பேரும் சட்டு போட்டு ஒரு முடிவு எடுத்து வாங்க. மாப்பிள, எல்லாரும் சபையில வந்திருக்கிறாங்க, ஒரு நல்ல வார்த்தையா சொல்லப்பா. எனக்கு தோணுனதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். இனி அவங்க முடிவு தான், பார்த்து சொல்லட்டும். வெக்கப்படாம சொல்லுடி. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் வாட்ஸ்அப்ல உங்க போட்டோவை பார்த்ததும் கட்டினா உங்களை தான் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும், ஆனா ஏன் எதுக்குன்னு தான் காரணம் தெரியாது. அது போலதான் உங்களையும் பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல, ஆனா ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பியும் மனசுல இருக்கிறத சொல்லிருச்சு, அந்த புள்ளைக்கும் என் பையனை பிடிச்சுக்குச்சு. மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்க்கலாமே.